திருநெல்வேலி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தன் கணக்கில் மூட்டை மூட்டையாக அரிசி சாலை வரம் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் தியாகராஜ நகர் அருகே சென்னை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையோரம் பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகளில் அரிசி வீசப்பட்டு கிடந்தது. இதனை அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கவனித்து காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து நெடுஞ்சாலை ரோந்து காவல்துறையினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டதில் சுமார் 50 பிளாஸ்டிக் சாக்கு மூட்டைகளில் ஒரு டன் அளவுக்கு அரிசி மூட்டை மூட்டையாக சாலையோரம் வீசப்பட்டு இருந்தது தெரிய வந்தது. இந்த அரிசி அனைத்தும் புழு மற்றும் பூச்சிகளுடன் துர்நாற்றம் வீசியபடி இருந்தன. சொத்துக்குவிப்பு வழக்கில் அமைச்சர் கீதா ஜீவன், அவரது கணவர் ஜீவன், தாய் எபனேசர் அம்மாள் உள்ளிட்ட அவரது குடும்பத்தினர் மீதான வழக்கில் தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. கடந்த 1996 2001 ஆண்டு திமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக சுமார் 2,31,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக அப்போதைய தூத்துக்குடி எம்எல்ஏ மற்றும் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த பெரியசாமி, அவரது மனைவி, மகள் கீதா ஜீவன், மகன் உள்ளிட்டோர் மீது கடந்த 2003 சொத்துக்குவிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. சுமார் 19 காலம் வழக்கு விசாரணை நடைபெற்ற நிலையில் திமுக மாவட்ட செயலாளராக இருந்த பெரியசாமி மரணமடைந்து விட்டதால் அமைச்சர் கீதா ஜீவன், மாநகர மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட 5 பேருக்கு இன்று தூத்துக்குடி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வள்ளிபுரம் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக வள்ளிபுரம் தரைப்பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் 20 மேற்பட்ட கிராம மக்கள் அவதிக்குள்ளாகினர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. கடந்த வெள்ளப்பெருக்கின் போது 50 மீட்டர் அளவுக்கு பாலம் முழுமையாக அடித்துச் செல்லப்பட்டது. அந்த இடத்தில் சிமெண்ட் பைப் புதைக்கப்பட்டு தற்காலிகமாக போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட்டது. தற்போது பாலம் சேதமடைந்துள்ளதால் இந்த தரைப்பாலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் மதுராந்தகம் திருக்கழுக்குன்றம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 20 மேற்பட்ட கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தொடரும் இருசக்கர வாகன திருட்டால் காவல்துறையினர் திணறி வருகின்றனர். அந்த பகுதியைச் சேர்ந்த ராபின் என்பவர் வீட்டு வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மறுநாள் வந்து பார்த்தபோது அது காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது குல்லா அணிந்த மர்மநபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடி செல்வது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மாண்டோஸ் புயல் காரணமாக ஏற்பட்ட இடைவெளிக்கு பிறகு கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மீண்டும் கடலுக்கு சென்றனர். குளச்சல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகள் மூலம் அவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு புறப்பட்டனர். முன்னதாக கடற்கரையொட்டிய பகுதிகளில் மீன்பிடிக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உயர்தர மீன்கள் கிடைத்து வருவதால் அவர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதேவேளையில் அரபிக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருப்பதையடுத்து மீனவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் 9 உயர்ந்துள்ளது. 47 முழு கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 25 இருந்த நிலையில் நேற்று இரவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக 34 உயர்ந்தது. ஒரே இரவில் 9 அளவுக்கு அணையின் நீர்மட்டம் உயர்ந்ததால் அந்த பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோவை குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதியில் தொடர் மழை காரணமாக கோவை குற்றாலத்தில் வழக்கத்தை விட நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. பொதுமக்கள் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு கோவை குற்றாலம் சுற்றுலா தலம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது.
திருச்சி மாநகரில் இரவு நேரங்களில் கடைகளில் கொள்ளையடிக்கும் சம்பவங்களால் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். திருச்சி மாநகர் எடத்தெரு கிருஷ்ணன் கோவில் பகுதியில் இன்று அதிகாலை ஒரு செல்போன் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. ஒரு பூட்டை உடைத்த நிலையில் மற்றொரு பூட்டை உடைக்க முடியாமல் போனதால் விரக்தியில் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். புகாரின் பேரில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு பாலக்கரை காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருச்சி மாநகரில் நடைபெறும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் வணிகர்கள் அச்சமடைந்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்தார். கடலாடி காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த பிச்சைமணி முதுகுளத்தூரில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்திற்கு அலுவல் சம்பந்தமாக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது யூனியன் அலுவலகம் அருகே எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதியதில் இருவரும் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்த இரண்டு பேரையும் கடலாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் காவல் உதவி ஆய்வாளர் பிச்சைமணி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். படுகாயமடைந்த மற்றொரு இளைஞர் காளீஸ்வரன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து கடலாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.